நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம். ஸோ இந்த வழியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டியில் கேட்கக்கூடிய டைம் அண்ட் ஒர்க் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் நம்ம வந்து பேசிக் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து நான் எல்லா வீடியும் சேர்த்து நான் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் பேசிக்லேருந்து நம்ம வந்து கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் என்னென்னு தெரியாதவங்களுக்கு வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிஃபை ஆகும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜெயில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் தான் அது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ சம்மில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா Qவை விட P என்பவர் 30% திறன் மிக்கவர். P என்பவர் மட்டும் சில வேலைகளை 20 நாட்களில் செய்தால் Q மட்டும் அந்த வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து P Q ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ சம்மில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து Qவை விட P என்பவர் 30% திறன் மிக்கவர். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து Q வந்து 100% வேலை பார்க்குறாரு அப்படின்னா அதை விட 30% கூட வந்து P வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னா வந்து Q வந்து 100%, P பார்த்தீங்க அப்படின்னா 130% வந்து வேலை பார்க்குறாரு. ஸோ திறன் மிக்கவர் பார்த்தீங்க அப்படின்னா P, ஓகேவா? ஸோ அப்படின்னா வந்து P அந்த வேலையை வந்து 20 நாட்களில் செய்கிறாரு அப்படின்னா அந்த வேலையை வந்து Q செஞ்சால் அப்படின்னா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா P செய்கிற வேலையை Q செஞ்சால் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான் அது. ஸோ P பார்த்தீங்க அப்படின்னா 130, ஓகேவா? அதாவது Qவை விட 30% கூட அப்படின்னா 130 எடுத்துக்கணும் நம்ம, ஓகேவா? அடுத்து Q பார்த்தீங்க அப்படின்னா 100%, ஓகேவா? 100%. ஸோ இதுக்கு நம்ம இதை நம்ம போட்டு அடித்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு மூட்டை தூக்குறாங்க எவ்வளவு வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கிடச்சிரும். ஸோ இந்த 130 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா P, இது பார்த்தீங்க அப்படின்னா Q. ஸோ இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 13, 10 வருமா? ஸோ P பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 13 மூட்டை தூக்குறாரு. Q பார்த்தீங்க அப்படின்னா 10 மூட்டை, ஓகேவா? இது மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ அவங்களோட ஒரு நாள் திறன் கிடச்சிருச்சு, ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா P என்பவர் சில வேலைகளை 20 நாட்களில் செய்கிறார். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13 மூட்டை அவர் வந்து தூக்குறாருனா 20 நாள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்? அது அப்படி நீங்கள் பெருக்குங்க, 6, 2, 260. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 13 மூட்டை தூக்கி 20 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா 260 மூட்டை வந்து P வந்து தூக்குறாரு. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து Q செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா P செஞ்ச வேலையை Q செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து P செஞ்ச வேலை எவ்வளோ இருக்குது? 260 இருக்கா? ஸோ 260/Q வந்து ஒரு நாளைக்கு 10 மூட்டை தான் தூக்குறாரு. அதாவது P செஞ்ச வேலையை Q செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க? இந்த 260 மூட்டையை வந்து P வந்து ஒரு நாளைக்கு 10 மூட்டை வேண்டி தூக்குனார்னா எத்தனை நாள்? இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 26 வருமா? ஸோ 26 தான் ஆன்சர். அதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏ தான் ஆன்சரு. ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஸோ ஈஸியான மெத்தடில் இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் மறக்காம வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அடுத்த சம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் என்பவர் ஒய் என்பவரால் செய்யப்படும் வேலையில் பாதி வேலையை செய்ய 1/6 மணி நேரம் எடுத்துக்கொள்வார். இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்க முடியும் என்றால் ஒய் மட்டும் தனியாக வேலை செய்தால் வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார் அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க. ஸோ அந்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் ரெண்டு பேரும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒய் செஞ்ச வேலையில் பாதி வேலையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1/6 மணி நேரத்தில் வந்து எக்ஸ் வந்து செஞ்சுக்காரு. ஆனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையை 10 நாளாக முடிக்கிறாங்க. அப்படின்னா ஒய் மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாளாக முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒய் செஞ்ச ஒரு முழு வேலையில் 100% வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா பாதி வேலையை பார்த்தீங்க அப்படின்னா 1/6 மணி நேரத்தில் எக்ஸ் வந்து முடிச்சிருக்காரு, ஓகேவா? அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒய் வந்து முழுசாக வந்து முழு நேரம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். அதை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/6 அப்படின்னா வந்து ஒய் வந்து எவ்வளோ அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸு ஒய், ஓகேவா? ஸோ இப்போ 1/6. ஸோ இந்த 1/6 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸு செஞ்ச நேரம், ஓகேவா? எக்ஸு வேலை பார்த்தா நேரம், ஓகேவா? இதில் வந்து இன்னொரு மடங்கு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒய் செஞ்ச வேலை அப்படின்னா வந்து 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 by R வரும் ஓகேவா 2 by R இது வந்து பாத்தீங்க அப்படினா x y இத நீங்க அடிக்கணும் இப்ப அடிச்சீங்கன்னா 1 3 வருமா சோ அத பாத்தீங்க அப்படினா 1/3 அதாவது வந்து இது வந்து x இது வந்து y ஓகேவா அத பாத்தீங்க அப்பனா வந்து ஒரு மணி நேரம் வந்து x வந்து வேலை பார்க்கறாரு y பாத்தீங்க அப்படினா 3 மணி நேரம் வேலை பார்க்கறாரு ஆனா ஒரே வேலைய தான் பார்க்கறாங்க ஓகேவா x பாத்தீங்க அப்படினா 1 மணி நேரம் வேலை பார்க்கறாரு y பாத்தீங்க அப்படினா 3 மணி நேரம் வேலை பார்க்கறாரு ஒரே வேலைய தான் பார்க்கறாங்க அப்படினா வந்து இல வந்து யார் வந்து அதிக திறன் கொண்டவர் சோ திறன் கொண்டவர் பாத்தீங்க அப்படினா x தான் ஏனா வந்து 1 மணி நேரத்துல வேலைய முடிச்சறாரு y பாத்தீங்க அப்படினா அதே வேலைய 3 மணி நேரம் பார்க்கறாரு சோ இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா ஒரு 50 மூட்டை இருக்கு அந்த 50 மூட்டைய பாத்தீங்க அப்படினா வந்து x வந்து 1 மணி நேரத்துல தூக்கி முடிச்சறாரு ஆனா y பாத்தீங்க அப்படினா வந்து அந்த 50 மூட்டைய வந்து அவர் வந்து மேபி தூக்காமே இருக்கலாம் ஓகேவா ஆனா 3 மணி நேரம் வந்து ஆகுது ஓகேவா இதான் வந்து கான்செப்ட் சோ 3 மணி நேரத்துல தூக்கலாம் தூக்காமே இருக்கலாம் சோ இதான் வந்து கான்செப்ட் சோ அப்படின்றப்ப பாத்தீங்க அப்படினா இல வந்து திறன் கொண்டவர் யாருன்னு பாத்தீங்க அப்படினா வந்து x ஓகேவா அப்படின்றப்ப அப்படியே திறன் வந்து அப்படியே चेंज ஆகும் ஓகேவா இப்போ வந்து x வந்து பாத்தீங்க அப்படினா 3 மூட்டை தூக்குவார் y பாத்தீங்க அப்படினா 1 மூட்டை சோ ஓகேவா இப்போ ரெண்டு பேர் சேர்ந்தாங்க அப்படினா வந்து 4 மூட்டை சேர்ந்து தூக்குவாங்க சோ சேர்ந்து வந்து எத்தனை நாள் வேலை பார்க்கறாங்க 10 நாள் ஓகேவா சோ 10 நாள் வேலை பார்க்கறாங்க சோ இது நீங்க வந்து பெருக்குனீங்க அப்படினா உங்களுக்கு வந்து சாரி 10 நாள் வேலை பார்க்கறாங்க சோ இது நீங்க பெருக்குனீங்க அப்படினா உங்களுக்கு வந்து என்ன வரும் 40 வருமா So 40 மூட்டைகள் மொத்தம் இருக்கு ஓகேவா ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படினா வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 மூட்டை தூக்கி 10 நாளைக்கு பாத்தீங்க அப்படினா 40 மூட்டை தூக்குறாங்க சோ இதுல x வந்து ஒரு நாளைக்கு 3 மூட்டை தூக்குறாரு y பாத்தீங்க அப்படினா ஒரு நாளைக்கு 1 மூட்டை தூக்குறாரு சோ சம்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படினா இந்த வேலைய வந்து y வந்து தனியா செஞ்ச எத்தனால முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அத பாத்தீங்க அப்படினா அந்த 40 மூட்டைய வந்து y வந்து தனியா செஞ்ச எத்தனால முடிப்பாங்க அத பாத்தீங்க அப்படினா y வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு நாளைக்கு 1 மூட்டை தூக்குறாரு சோ ஒரு நாளைக்கு 1 மூட்டை தூக்குறாரு 1 போடிங்க அப்படினா 40 தான் வரும் சோ 40 தான் ஆன்சர் ஓகேவா அத பாத்தீங்க அப்படினா வந்து அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை மேனி 40 நாளைக்கு ஒரு மூட்டையா தூக்கி அந்த வேலையை முடிக்கிறாரு சோ இப்போ வந்து x கேட்டாங்க அப்படினா நீங்க அப்படியே வந்து பை வந்து நீங்க 3 போட்டு அடிக்க வேண்டியதான் ஓகேவா இதே மாதிரி தான் அந்த கான்செப்ட் சோ அடுத்த சம் பார்க்கலாம் சோ அடுத்த சம் பார்க்கலாம் சோ இந்த சம் பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அத பாத்தீங்க அப்படினா வந்து சம்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 2 ஆண்கள் அல்லது 3 பெண்கள் ஒரு பணியை 30 நாட்களில் முடிக்க முடியும் எனில் 6 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் அதே வேலையை எத்தனை நாட்கள் முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலையை பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆண்கள் அல்லது 3 பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 30 நாளில் பார்க்குறாங்க அப்படின்னா அதே வேலையை 6 ஆண் ஒரு பெண் வந்து எத்தனை நாளில் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆண்கள் அப்படின்றத நம்ம வந்து எம்னு வச்சுப்போம் பெண்கள் அப்படின்றத நம்ம வந்து எஃப்னு வச்சுப்போம் ஓகேவா எம் எஃப் ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தெளிவாக எழுதிப்போம் ஸோ இப்போ 2 ஆண்கள் வந்து 30 நாளில் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஆண் வந்து எத்தனை நாளில் பார்ப்பாங்க அப்படின்னா வந்து 30 × 2 போட்டிங்க அப்படின்னா 60 வருமா ஸோ 60 நாள் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 30 × 3 பெண்கள் பார்க்குறாங்களா ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா 90 வருமா ஸோ 90 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த வேலையை முடிக்க 90 நாள் எடுத்துப்பாங்க ஒரு பெண் ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம திறன் கண்டுபிடிக்க போகிறோம் மொத்த வேலை வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இப்போ 60 90 ஸோ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 180 வருமா ஸோ 180 மூட்டைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் 180 மூட்டைகள் இருக்குது அதை தூக்குறதான் வந்து ஒர்க்கே ஓகேவா ஸோ அப்படின்னா ஒரு ஆண் வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனை மூட்டை தூக்குவார் அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ 60 அது 60 நாள் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து எத்தனை மூட்டை தூக்குவார் 16 6 20 12 3 6 18 ஓகேவா 3 மூட்டை தூக்குற ஒரு நாளைக்கு அப்படின்னா பெண்கள் பார்க்க போகிறோம் அடுத்து பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனை மூட்டை தூக்குவாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் 180 × 90 நாள் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டை தூக்குவாங்க 9 9 9 18 ஓகேவா 2 மூட்டை தூக்குவாங்க ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து திறனை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 6 ஆண்கள் ஒரு பெண் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ மொத்த மூட்டை வந்து எவ்வளவு இருக்குது 180 மூட்டை இருக்கா பை அவங்க என்ன கேட்டிருக்காங்க 6 ஆண்கள் வந்து எத்தனை மூட்டை தூக்குவாங்க ஒரு ஆண் வந்து 3 மூட்டை தூக்குறாரு அப்படின்னா 6 ஆண் வந்து 16 6 20 12 3 6 18 ஸோ ஓகேவா 18 மூட்டை தூக்குவார் 18 மூட்டை தூக்குவார் ப்ளஸ் பெண்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து 2 மூட்டை தான் தூக்குறாங்க ஓகேவா இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் அதை பார்த்தீங்க அப்படின்னா 180/20 ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடும் 2 2 9 ஓகேவா. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா 9 நாள் ஆகும். இதுதான் ஆன்சர் ஓகேவா. அதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6 ஆண்கள் ஒரு பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 9 நாள் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா 180 மூட்டை தூக்க 9 நாள் வந்து 6 ஆண்கள் ஒரு பெண்கள் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நீங்களே ஒரு வாட்டி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான் சந்தேகம் இருந்தால் மறக்காம வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா மறக்காம வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன புரியல அப்படின்றது சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து கிளியராக வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற எக்ஸாம் பற்றி டிப்ஸ் அண்ட் அது மட்டும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்து ஒரு எஜுகேஷன் ஜாப் நோட்டிஃபிகேஷன் சந்திப்போம். நன்றி.